ியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு சில தினங்கள் கழித்து வரக்கூடிய ஏப்ரல் 1 இதை உலக முட்டாள்கள் தினம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு தினம் என்று சொல்வார்கள், அன்னையர் தினம், குழந்தைகளுக்கான தினம், ஆசிரியர் தினம், இப்படி முட்டாள்கள் தினம் என்று ஒரு பெயர் வைத்து சொல்லியிருக்கிறார்கள். வரலாற்றில் தேடி பார்த்தால் முட்டாள்கள் தினம் என்பதற்கான பின்னணி எதுவுமே இல்லை, இதுதான் உண்மை. அப்ப எதற்காக இதற்கு பெயர் இடப்பட்டது அப்படின்னு பார்த்தா, சரி, இதற்கு சப்போஸ் இந்த பெயரை வைத்திருக்கலாம், வைத்திருக்க கூடும் அப்படின்னு ஒரு செய்தியை சொல்றதா இருந்தாலும் கூட, ஆரம்ப காலத்தில் பிரான்ஸ் போன்ற நாடுகள்ல எல்லாம் ஏப்ரல் 1 தான் அந்த புத்தாண்டை கொண்டாடுவார்கள். அதற்கு பிறகு அந்த ஏப்ரல் 1 அங்க இருக்கக்கூடிய போப் ஆண்டவர்கள்லாம், கிறிஸ்துவ பாதிரிமார்கள், அந்த ஆயர்கள் என்ன செய்யறாங்க, ஜனவரி 1 என்று மாற்றிவிடுகிறார்கள். அதை இந்தியா போன்ற பல நாடுகளும் ஏற்றுக்கொண்டு விட்டது. அப்ப ஜனவரி 1 புத்தாண்டு நாங்க அறிமுகப்படுத்தி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது, லூசு பயலா இருக்கிற ஏப்ரல் 1 போய் இன்னும் புத்தாண்டா செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் என்று அதை திட்ட ஆரம்பித்தார்கள். அதற்கு பிறகு புத்தாண்டு அந்த ஏப்ரல் 1 எவனெல்லாம் கொண்டாடுறானே அவனெல்லாம் முட்டாள்ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இதற்காக கூட அதை முட்டாள்கள் தினம் என்று சொல்லி இருக்க கூடும், இப்படிதான் சொல்றாங்க. ஆனா இன்றைக்கு இந்த ஏப்ரல் 1 எப்படி வைத்து விட்டார்கள், அன்னைக்கு எவனையாவது முட்டாளாக்கணும் என்று இதை சர்வசாதாரணமாக படிக்கக்கூடிய இடத்துல, மாணவ பருவத்தில் உள்ளவர்கள், கல்லூரி படிப்பை படிக்கக்கூடியவர்கள், வேலையில் ஈடுபடக்கூடியவர்கள், இது போன்ற அந்த பருவத்தை சார்ந்தவர்கள் எதையாவது சொல்லி ஒருத்தனை ஏமாத்தணும், ஒருத்தனை கிறுக்கனாக்கணும் இன்னைக்கு அப்படின்னு நினைத்துக் கொண்டு, இன்றைக்கு மறுமையில் மிகப்பெரிய முட்டாள்களாக போகக்கூடிய வகையில பல பாவங்களை செய்து விடுகிறார்கள். பொய் பேசுறது, ஏமாத்துறது, அவனை இழிவுக்கு உள்ளாக்குறது, அதனால் அவன் ஆத்திரப்பட்டு அவனை ஏதாவது ஒரு வன்முறை செயல ஈடுபட தூண்டுறது, இதை பண்ணிடுறாங்க. எந்த அளவு இருக்குன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னைக்கு ஏப்ரல் 1 ஏன்டா இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு கேட்டா, எல்லாம் ஒரு ஜாலிக்காகத்தான், நாங்க என்ன பெருசா சீரியஸா இல்ல, விளையாட்டு அப்படிங்கிறான். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல் கதிப யஹ்தி இலல் ஃபுஜூர், பொய் பேசுவது பாவத்தின் பக்கம் தான் கொண்டு போய் சேர்க்கும். இன்னல் ஃபுஜூர யஹ்தி இலல் நார், பாவம் உன்னை நரகத்துல கொண்டு போய் சேர்த்து விடும் என்று சொன்னார்கள். அல்லாஹ் தன் திருமறை குர்ஆன்ல சொல்லுகிற பொழுது, குத்திலல் ஹர்ராசூன், பொய்யர்கள் அழிந்து நாசமாக போவார்கள். இன்ன லானத்தல்லாஹி அலல் காதிபின், பொய்யர்கள் மீது அல்லாஹனுடைய அழிவு உண்டாகட்டும் என்று சொல்கிறான். இன்னைக்கு பார்க்கிற சர்வசாதாரணமாக சொல்கிறார்கள். ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி கூட ஒரு தாயார் தன் கணவனை இழந்து தன்னுடைய பிள்ளையை மிக பெரிய கடனுக்கு ஆளாக்கப்பட்டு அந்த மகனை வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்பியிருக்காங்க. போய் 1 இருக்குது, சம்பளம் வரல. அந்த நிற்கதியில தன்னுடைய வாழ்க்கையை எதிர்பார்த்திருக்கிற நேரத்தில் அந்த தாயார்கிட்ட அந்த ஏப்ரல் நேரம் ஒருத்தன் சொல்லியிருக்கிறான், உங்க மகன் 1 ரிட்டர்ன் பண்ணிட்டாங்களாம், வேலை ரிஜெக்ட் ஆகி போயிருச்சு, சம்பளமெல்லாம் இல்லையா, உங்க மகனை 1 ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. அதை கேட்டு அந்த அம்மா என்ன பண்றாங்க, மனசுடைஞ்சு பிரஷர் ஹை ஆகி போய் ரொம்ப தாக்கு பிடிக்க முடியாம பிறகு இறந்து போனார்கள். இவனுடைய ஏப்ரல் ஃபூல் என்பது விளையாட்டா போய் கடைசியில் விபரீதமா போயிருச்சு. அநியாயமாக ஒரு உயிரை பறி கொடுத்த ஒரு நிலைக்கு இந்த கெட்ட செயல்கள் காரணமா இருக்குன்னா இது தேவையா? இது இப்படி ஒருத்த மேல இங்கு துளிக்கிறதும், அவனை கிறுக்கனாக்குறதும், அடுத்தவனை வந்து தாழ்மையா நினைக்கிறதும், அடுத்தவனை எரிச்சல் விட்டுறது, இதை பார்த்துட்டு அதன் தாங்க முடியாம அவன் என்ன பண்றான், இதற்கு பரிகாரமாக இதை விடக்கூடாது, என்ன இப்படி பண்ணிட்டாங்க, அந்த கோபம் தாங்க முடியாம ஏதாவது ஒரு விபரீதமான முடிவு அவன் கையெடுத்துறான். அப்ப இது மாதிரியான விளையாட்டான ஒரு காரியமாக இதை எடுத்துக்கொண்டு செய்து கொண்டிருக்கிற இந்த கெட்ட செயல்களிலிருந்து நம்ம ஒதுங்க வேண்டும், யாரையும் ஏமாற்றக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கஷ ஃபலைஸ மின்னா, எவன் ஏமாற்றுகிறானோ மோசடி பண்றானோ அவர்கள் என்னை சேர்ந்தவர்களே கிடையாது என்று சொன்னார்கள். ஒரு உத்தம நபியை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்ட ஒரு முஸ்லிம், ஒரு சிறந்த வாழ்க்கை வழிமுறையை, இஸ்லாமிய வாழ்க்கை வழிமுறையை பெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு இஸ்லாமியன் இது போன்ற இழிவான செயல்களில் ஈடுபடக்கூடாது. நான் ஒரு முஸ்லிம், எனவே இந்த முட்டாள்கள் தினமாக இதை யாரையும் நான் முட்டாளாக்க மாட்டேன் என்று ஒவ்வொருவரும் நடந்து கொள்ள வேண்டும். யாரும் நம் மூலமாக பாதிக்கப்படக்கூடாது. ஒரு சிறந்த முஸ்லிமை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் முஸ்லிமு மன் ஸலிமன் நாஸ் மின் லிசானிஹி வயதிஹி, ஒரு சிறந்த முஸ்லிம் யார் என்றால் தன்னுடைய நாவினாலும் தன் கரத்தினாலும் எல்லா மனிதர்களுக்கும் பாதுகாப்பு வழங்க வேண்டுமே தவிர தீங்கிழைத்து விடக்கூடாது. தீங்கிழைக்காமல் எந்த முஸ்லிமினுடைய நாவிலிருந்தும் கரத்தின் தீங்கிலிருந்தும் எல்லா மனிதர்களும் பாதுகாப்பு பெறுவார்களோ அவன்தான் சிறந்த முஸ்லீம்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட சிறந்த முஸ்லீம்களாக வாழ்ந்து மரணிப்போம். வல்ல ரஹ்மான் அதற்கு அருள் புரிவானாக.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்.